மா, என்னமா முஞ்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது, உடம்பு ஏதாவது சரியில்லையம்மா? உடம்பெல்லாம் நல்லதான்ப்பா இருக்குது, மனசுதான்ப்பா நல்லா இல்லாம இருக்குது. ஏமா என்னாச்சு? ஏன்பா அந்த குரு கட்டவதான் விவரம் இல்லாம இந்த மாதிரி பண்றனா? நீ ஏன்பா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற? பிள்ளைங்க ரெண்டு நாளுக்கு நாளுக்கு அம்மா அம்மான்னு ஏங்குதுங்க. உங்க ரெண்டு பேருக்கு பிள்ளைங்க மேல கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையாப்பா. சொல்லுங்கம்மா, இப்ப நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு சொல்லுங்கம்மா. செய்யற மறக்கா வெளியில மழை எப்படி வெளுத்து வாங்குதுன்னு நாளா பேஞ்சுகிட்டே இருக்குது இல்லக்கா? நாமலாம் வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கிறேன்க்கா, ஆனா அந்த உஜால மண்ட பாவம்லக்கா. இல்லக்கா, அவ என்ன ஊருக்குள்ள நம்ம கூட இருக்கிறா? ஊருக்கு ஒதுக்கப்புறமா தனியா இருக்கிறல்லக்கா. வீடு வேற சின்ன வீடு, தண்ணி எல்லாம் நேரம் அங்கதான் போய் ரொம்பதாங்க்கா. ஆமாக்கா, திடீர்னு காலையில தான் அவளை பத்தி நினைச்சு பார்த்தேன். தனியா என்ன பண்றா ஏது பண்றான்னு தெரியல. கூட வேற இந்த கேத்தரியனா இருக்கிறா, அதான்க்கா அவங்கிட்ட ஏதாவது ஐடியா கேட்கலன்னு ஓடி வந்தேன். நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும்
தனியா கடந்து கஷ்டப்படுவீங்க, நாங்களாம் வந்து கூட்டா மகாராணிய மணி வருவியோ வரமாட்டியோ? சரி, உன் வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்லி அவரு கையில காலில் விழுந்து அவரை சமாதானப்படுத்தி உன கூப்பிட சொல்லலாம்னு சொல்லிட்டு கூப்பிட போனா எங்களுக்கு முன்னாடி உன் குடும்பமே திரண்டு உன கூப்பிட வருது. நம்மளை விடுக்கா, அவ வீட்டுக்கார சொல்லு. அவ்வளோ ரோஷக்கார மனுஷன், அவ்வளோ கோவக்கார மனுஷன், அவ்வளோ புடிவாதக்கார மனுஷன், பொண்டாட்டிக்கு வந்தோடனே எப்படி இறங்கி வந்தாரு? அவ வீட்டுக்காரர கூட விடு, அவருக்கு துடிக்குதுன்னா அதுல ஒரு நாய் இருக்குது. ஆனா இவளுடைய மாமியாரே பாவம், வயசான காலத்துல அவங்க எப்படி துடிச்சு போனாங்க இவளை நினைச்சு. முனியம்மா, என்ன பாக்குற? மழை எப்படி பெய்யுது? நனைஞ்சுக்கிட்டு நிக்கிற, அப்புறம் சளி பிடிக்கும், ஜுரம் வரும், இருமல் வரும், உன் உடம்பு வீணா போவோம். நீ வா, நம்ம வீட்டுக்கு வா. வீட்டுக்கு போய் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். பையன் வேற உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். அம்மா போய் சீக்கிரம் கூட்டிட்டு வாப்பா நிட்டு வா.